மனங்கட்ட பிஜேபி காய் வச்சுக்காத இவ்வளோ அறிவு இருக்கா? நீங்களாம் நாட்டிலேயே வாழறீங்க, வேற ஏதாவது வேற புரோக்கர் வேலை போங்க. நரேந்திர மோடி தடி வேலா தயவு செய்து வேண்டுகோளா வைக்கிறேன், போய் சாயா கடை வை குஜராத்ல. அம்மா அம்மா என்னைக்கா பெற்ற அவங்களோட எடுபடி பயிற்சியாவது கேட்குறேன், என்னைக்கு பெற்ற அவங்கள ஒரே கடற விளம்பரம் இன்னைக்கு கூட போட்டிருக்கேன், 25 ரூபா ஒரு பேப்பரில். யார் விடுவாங்க, அப்போ விடுமா இல்லை சமந்தி விடுமா? ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறார். இந்த கருகட்டா இல்லை என்ன ரெட்டையிலே குப்பைச்சேரிக்கு போக முடியும் வட்டத்தோ தெரியும். சோறு போட யோகிதை இல்லை, முடி கொடுக்க யோகிதை இல்லை, ஏறி கொஞ்சம் ஆகிய கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, காரு துப்புறாங்க கோர்ட்டில், நீ நல்லதாக பண்ணிட்டு இருக்க. வணக்கம் ஐயா. வணக்கம். தவறு நியூஸ் நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேனலை பார்த்து அந்த நிறை குறைகளை விமர்சிக்கின்ற அனைத்து லட்சோபலட்ச மக்களுக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே ஐயா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் கேஸ் விலையெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாகவே ஏறிடுச்சு. இதனால் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விலை உயர்வு? அதாவது வசனம் சொல்லுவாங்க, ஆழ தெரியாதவர்களுக்கு கூடம் பத்தாதுன்ற மாதிரி. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு தாடிவாலா நரேந்திர மோடி அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்னு குறிப்பாக தமிழகத்தை வெஞ்சித்து கொண்டிருக்கின்ற ஒரு மோடி பெட்ரோல் விலை கேஸ் விலை எல்லாம் 300 மடங்கு ஏறி போச்சு. இவங்க வந்து ஆட்சியாளர் 7 வருஷத்துக்குள்ளே இது வந்து என்ன எப்படி குறிக்கின்னா, 48 ரூபா மன்மோகன் சிங் காலத்தில் விற்றபோது பெட்ரோல் டீசல் விலையை, இன்றைக்கி 2 கவர்னர் வேலை பார்க்குறாங்களே தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாம் என்னென்ன குரல் கொடுத்தாங்கன்னு இந்த அது நானே வீடியோ திருப்பி போட்டு வச்சுருக்கேன். எல்லோருக்கும் 48 ரூபா விற்றபோது குரல் கொடுத்த காய் வச்சுக்கார குலகார பாதிகள் இன்றைக்கி வாயை பொத்திக்கிட்டு அப்படி தான் ஏறும், குறைக்க மாட்டோன்னு ஆணவத்தோடு பேசுகிற நதின் கட்காரி போன்ற ஒரு அமைச்சர்கள் எல்லாம் வெகு விரைவிலே சிறையோ இல்லை பதவி நீக்கமோ நடைபெறும் என்றால் நடைபெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சித்திரை திங்களுக்குள்ளாக மானம் ஏனோ சூடு சொர்ண ஏதாவது கொஞ்சம் இருந்தால் பொதுத்துறை நிறுவனங்களாக விற்று மாமூல் வாங்கி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி யோகியன்னு சொல்லிக்கிறாங்க. நீ யோகியன் என்ன பேரும் மறைமுகமாக உங்கள் ஆளுங்களை வசூல் பண்ண வைக்கிற, அதை விட துரோகம் ஒன்றும் கிடையாது. தேச துரோகியே நீ தான், மூட பொய் கேஸ் போடும் பேரில் நான் தயார். உங்களெல்லாம் கொஞ்சமாவது மனுஷாட்சி இருக்கா? 85 நாளாக விவசாயிகள் போராடுறான், அதுவும் சட்டம் பண்ணல. ரயிலெல்லாம் தயாரிட்டு கொடுத்து 100 ரூபா திருக்கிட்டா 300 ரூபா 400 ரூபா அப்புறம் ஒப்பம் மோகன்லா நீங்கள் என் நாட்டில் வாழறீங்க, நாட்டுக்காக போய் ஏக் இந்தியாவா? ஏ மோடிஜி அப்பா மாலுமே கியா ஏக் இந்தியா தும்க மாலுமே டெல்லி மே பிஞ்சாக்கா 10 ரூபியா தோ தமிழ்நாடு மே 10 ரூபியாவுக்கு மில்லாம் ஏவி ஏக் இந்தியா டெல்லி மே 100 ரூபியா 150 ரூபியா தமிழ்நாடு மே ஏ கியா ஏக் இந்தியா ஹை கிஸ்கா பாத் கரே தும் சுப் சாப் ரவோ விஜயன்கர் ஜாவ் குஜராத் கோ ஜாக்கர் சாயா துக்கான் ரகோ கோயி பி சாயா பீனே கே பீனே ஆயேகா அப்பா சாத் அபி பஞ்சாப் ஏக் லோக்கல் உள்ளாட்சி தேர்தலிலே பஞ்சாபிலே பூஜ்யம் மனம் மனம் கட்டவங்களை இன்னமும் வீரா பேசுறீங்க இல்லையா? பாண்டிச்சேரியா கௌக பார்க்குறீங்களா? நீங்கள் கௌரம் காலம் ஏப்ரல் திங்களுக்குள்ளான வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறேன். திருந்தாத ஜென்மங்களே, ஊழல் பெருச்சாளிகளே, 2 கையும் தூக்கி காட்டுறாரு ஊழல் பெருச்சாளிக்கு பின்னால், எங்களுக்கு மாமூல் கொடுக்குறாங்கன்னு கை காட்டுறாரு அவர், நான் சந்தோஷமாக இருக்குன்னு கை காட்டுறாரு. வெக்கம் மானம் ஜெயலலிதா திறந்து வச்ச மெட்ரோவை மீண்டும் திறக்கிறாரு இவர் ஜெயலலிதா மட்டம் தட்டி. அம்மா அம்மா என்னைக்கா பெற்ற அவங்கள எடுபடி பயிற்சியாமே கேட்குறேன், என்னைக்கு பெற்ற அவங்கள சொல்ல முடியுமா? ஒரே கடற விளம்பரம் இன்றைக்கி கூட போட்டிருக்கேன், 25 லட்சம் ரூபா ஒரு பேப்பரில். யார் விடுவாங்க, அப்போ விடுமா இல்லை சமந்தி விடுமா? நாட்டை கெடுக்க வந்த கோடாது காம்புகளுக்கு சித்திரை திங்கள் முடிவு என்பது பத்திருக்கிறது. திருந்தாத ஜென்மங்கள் சசிகலா இன்னும் 10 நாளில் வெளியே வந்து உங்களை என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். உண்மையே வருத்தப்படுறேன், சசிகலா குற்றவாளியே இல்லை, நீங்கள் தான் குற்றவாளி. நீ எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டு வந்துட்டுருக்க, தமிழ்நாட்டை விட்டா கூட நீ கழுவ விட மாட்டேன், ஏன்னா ஒன்று கம்மியில் வருது.
உண்மையிலே வேதனைப்படுகிறேன். தமிழக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். நல்லவர்களை அரசியல் மாற்றத்துக்காக உருவாக்க புறப்பட்டு விட்டார்கள். இளைஞர்கள் குறிப்பாக உங்களை கேள்வி கேட்க புறப்பட்டார்கள். ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், ராஜாசிங் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய நாள். நீ பெட்ரோல் விலை ஏற்று, டீசல் விலை ஏற்று, கேஸ் விலை ஏற்று, என்னவெல்லாம் ஏற்று, உன் அறிவு நிச்சயம் மட்டும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஐயா, இப்போ வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக ஒரே போராட்டம் இருக்கிறதுல, தமிழில் வந்து அதாவது முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேருமே தனித்தனியாக விளம்பரம் கொடுக்குறாங்க வெற்றி நடை போடுது தமிழகம் என்ன, இதை எப்படியா பார்க்குறீங்க? அதாவது யாருக்கும் பூரிக்கும் மிச்சம் அதை எப்படி சொல்ல முடியும்? கண்ணு கையில் யானை பெருசு, பூனை சின்னது. அது மாதிரி ஓபிஎஸ் பெருசு, இபிஎஸ் பூனை. அதுதான் என்னுடைய கருத்து. தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்லது. நிச்சயமாக இன்றைக்கி நீ விளம்பரம் பற்றி கொண்டிருக்கிற அனைத்துமே உனக்கு எதிராக தான் செயல்பட போகுது. 25 முதல் மிஞ்சி போனால் 50க்கு மேலே சீட்டு உனக்கு வராது இபிஎஸ். அது கூட அந்த தூயணி போடுற ஆளை பொறுத்தது. திரும்பி ராஜேந்திர பாலாஜி, வேலுமணி, தங்கமணி, சொக்கமணி, ஜெயக்குமாரை போட்டால் 10 சீட்டு கூட வராது. ஓப்பனாக சொல்கிறேன், திருந்து திருந்து திருந்து. திருந்தாத ஜெம்மமே திருந்து. திருந்தினாலும் ஒரு கம்மி தான். ஆட்சி ஆள முடியாது, யாருமே ஆட்சி ஆள முடியாது. நல்லவர்கள், இளைஞர்கள், சுயேட்சைகள் அதிகம் வெற்றி பெற்று 52 காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்த ராஜாஜியை போல் இந்த இளைஞன், 87 இளைஞன் நிச்சயமாக கோல் கொடுத்து அரசியல் மாற்றத்தை உருவாக்குவான் என்ற நம்பிக்கையோடு தமிழக மக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி அவர்கள் இப்போ இந்த 4 வருஷம் இல்லாமல் இப்போ வந்து ஏகப்பட்ட செலவை அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து 6வதுலேருந்து 8வது வரை படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப்பு டேப்லாம் வழங்கப்படும் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படியா அவர் அறிவிச்சிருக்காரு? யார் யார் கொடுத்தாருன்னு விளம்பரம் பட்ஜெட் போட்டு சொல்ல சொல்லுவாங்களா? இல்லை, தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாராம், நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. ஆம்பளை என்ன பண்ண கூட சொல்லுங்க. யார் அவங்க போட்டு போட்டால் கொடுக்க போகிறாரு? மக்கள் வரி பணம், லஞ்சத்துக்கு ஓட்டு கொடுக்குற ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குற இந்த கருக்கட்டை இல்லை, என்ன ரெட்டையிலே குப்பைத்தொடைக்கு போக முடியும் வருத்தத்தோ தெரிவித்துக் கொள்வேன். ஐயா, சசிகலா வந்து ஒரு 5-6 நாள் ஆக போகுது, மௌனமாக இருக்குது என்ன காரணம் ஐயா? இதுவரையும் வந்து மௌனமே வெற்றிக்கு சம்மதம் என்னுடைய கருத்து. அதிமுக அவங்க கையில் போக போகுது நிச்சயம். ஏன்னா இந்த 32 திருக்குள்ளிய விவரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா கிட்ட கொடுக்கல, அவங்க தான் வச்சுருந்தாங்க சசிகலா. உண்மையிலே சசிகலா குற்றவாளி இல்லை. இவங்க சொல்கிற அம்மா என்றைக்கு இவங்களுக்கு அம்மா பெற்றாங்களோ தெரியல. ஜெயலலிதா இவங்களெல்லாம் அம்மான அம்மானுடைய பேருக்கே இழுக்கு விடாக்கினாங்க, வருத்தப்படுறேன். அதோடு இல்லை, இன்றைக்கி விளம்பரத்துலாம் ஒரே கடத்தில் இந்த பக்கம் இவர், இந்த பக்கம் ஜெயலலிதா. நீ குடும்பத்தில் பண்ணுற ஜெயலலிதா அவங்க கூட வாழ்ந்தாங்க என்றைக்காது. தேவையில்லாத பிரச்சனை கேட்டில் வழக்கு போட்டிருக்கேன். இன்னும் நாளில் வருது முடிவு, நிச்சயமாக வரும். அழிவு தேடிக்கொண்டு விட்டார். இவர் செய்த சாதனை அல்ல, மக்களின் வேதனையிலே சாதனை படைக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு 32 திருடர்களுக்கு பாடம் கற்பிக்க மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் இளைஞர்கள் என்று தெரிவித்துக்கிறேன். சசிகலா அவர்கள் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க ஐயா? ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டாங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவங்க என்ன தான் இனிமேல் பண்ணால் கூட அந்த பழைய ஜெயலலிதா மாதிரி வர சான்ஸ் இல்லை. இருந்தாலும் குட்டையை கொழுப்பி இந்த கொள்ளைக்காரர்களுக்கு முடிவு கட்டுவாங்க நம்பிக்கை இருக்கிறேன். அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து போன வாரம் ஒரு பேட்டியில் சொல்கிறார், என்ன சொன்னார்னா, சமஸ்கிருதத்தில் வந்து சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படியா பார்க்குறீங்க? உண்மையிலே சமஸ்கிருதத்தில் சயின்ஸ் இருக்கா? அர்ஜுன் சம்பத் பயமும் தான் எல்லோரும் நினைக்கிறேன். சமஸ்கிருதத்தை பற்றி பேசுறது இவர்களே தெரியும். நான் சமஸ்கிருதத்தில் பாஸ் பண்ணேன் எஸ்எல்சியில், எனக்கு ஒழுங்கு கூட தெரியாதா? இவருக்கே தேவையில்லை பண்ணிட்டுருக்காரு. மறைமுக பிஜேபி ஆதரவை விட்டார்னா அவருக்கு மரியாதை இருக்கும். இப்போ கூட நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காரோ, ஒரு இணைப்பு யாரோ, அந்த இவர் ஒருத்தர் சிவராமன் ஒருத்தரோடு சேர்ந்து ரெண்டு கட்சி ஒன்றா நினைக்கிறேன்னு அது என்னை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ கூட நீ கூட கூப்பிட்றாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அர்ஜுன் சம்பத் அவருடைய வேலையை இந்துக்களுக்காக, இந்துக்களுக்காக செய்து கொண்டு போனால் நல்லது. சம்ஸ்கிருதம், தமிழ், ஹிந்தியை பற்றி பேச ஆரம்பித்தாருன்னா அவர் எடுக்க தெரியாத போயிடுவார், வருத்தப்படுவேன். அதே அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் தான் தமிழர்கள், கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ தமிழர் இல்லை அப்படிங்கிறாருயா, இது எப்படியோ? அவர் யாருக்கு சொல்கிறதுக்கு? அவன் இந்துக்கள் சொல்ல வாய்மூடுவாரா?
ஜாதி எதுக்கு பேசுற இந்து எங்க ஜாதி இருக்கு அது நம்ம பொது சொல்லட்டும் இந்துக்கள் ஜாதி எங்க இருக்கு இந்துக்கள் என்ன எந்த ஜாதி நீ எதை இந்த ஜாதி சொல்ற முஸ்லிம் முஸ்லிம் கிறிஸ்துவன்றாங்க கிறிஸ்துவன்றாங்க ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க உன் இந்துக்கள் என்ன ஜாதி இருக்கு ஆயிரத்தெட்டு ஜாதி வச்சு கொள்ளாடிச்சிட்டு இருக்கீங்க ஜாதியா அது நடுத்தரில் கோயில் கட்டி கொள்ளடிக்கிறீங்க ஜாதியா இந்து கடவுளா உச்ச தலைமை நீதிபதி போன வாரம் ஆர்டர் போட்டிருக்காரு நடைபாதையில் இருக்கிற கோயிலெலாம் இடிச்சு தள்ளுங்கன்னு குண்டோதை இடிச்சு தள்ளுங்கன்னு இருக்கார் கோயிலை கூட விடாது அப்போ என்ன அர்த்தம் யார் இந்துக்கள் அவர் போய் கேட்க வேண்டாம் கேள்வி எப்படி அதை பார்த்து சொன்னேன்னு தைரியம் இல்லாதவர்களே தைரிய வாய திறக்காதீங்க வாய மூடுறங்க மக்களுக்கு தெரியும் யாரை காப்பாற்றணும் யாரை வரதுக்குன்னு இப்போ புரிஞ்சு போச்சு மக்களுக்கு இது மாதிரி ஏமாற்ற முடியாது மக்களோட கொள்ளாட்சியை பண்ணுறவங்க கொடுக்கல அரசாங்க வரி பண்ணுறது கடன் வச்சுருக்கேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் வீட்டில் குழந்தைக்கும் தமிழக மக்களுக்கு 72,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க இவர் இலவசம் கொடுக்குறது நானா கொடுக்குறேன் ஃபேன் கொடுக்குறேன் சைக்கிள் கொடுக்குறேன் 30,000 யாரையா கேட்டாங்க சோறு போட யோகியதை இல்லை வீடு கொடுக்க யோகியதை இல்லை ஏறி கொஞ்சம் ஆக்கிரமிச்சு கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கீங்க காரு துப்புறாங்க கோர்ட்டில் நீ நல்லதாக பண்ணிகிட்ருக்க உண்மையிலே வருத்தப்படுறேன் போட முடிஞ்சா எழுபடி பழனிசாமி வேண்டுகோளாக வைக்கிறேன் முடிய வழக்கு பண்ணு பார்த்துக்கிறேன் உன்னை நான் தயார் 87 வயசு கழிஞ்சு சவாலாக விடுறேன் 52 எப்படி காங்கிரஸ் ராஜாஜி வந்தாலும் 67 அதே ராஜாஜி திமுக உட்கார திராவிட கட்சி உட்கார வச்சார் 2020-21 உங்களை ஒழிக்க இந்த இளைஞன் அவருடைய சிஷ்யன் புறப்பட்டு விட்டேன் என்பதை தெரிவித்துக்கொள்வேன் மக்களுக்கு நல்லது செய்ய ஹெச்ராஜா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு அவதூறாக பேசியிருக்காரு என்னென்னா இப்போ மோடி அவர்கள் சென்னை வரும்போது எல்லோரும் கோபேக் மோடினு இதில் பார்த்துருப்பீங்க கோபேக் மோடி கோபேக் மோடின்னு நடிகை ஓவியாலாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் தேச துறவிகள் தீவிரவாதம் சொல்லி திரும்ப ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு இதை எப்படியா பார்க்குறீங்க யார் ஹெச்ராஜா ஹெச்ராஜா யார் டிநகரில் ஒரு எல்லை கடை வச்சு துரித பண்ணிட்டு இருக்காரு ஆளை வச்சு அந்த எல்லை கடைக்காரன் அவ்வளோ திமராக பேசுகிறான் இவர் யார் நடுவில் கோயில் கட்டி துரிதம் பார்க்கிறவரா உனக்கு என்ன யோகியதை இருக்குது சொல்லிவிட்டு கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டவர் தானே காவல்துறை நீதிமன்றத்தில் கேவலம் பேசினவர் தானே ஹெச்ராஜா சாரணர் வகுப்பு தேர்தலையும் ஜெயிக்க முடியல சாதாரண சின்ன இது சமூக அமைப்பு அதிலேயே நின்று ஜெயிக்க முடியல உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க அழிவுக்கு நீயே விலை தேடிக்கொண்டாய் அதான் சொல்ல முடியல இந்த தேர்தல் 2021 தேர்தல் தமிழகத்தை புதுசிய மாற்றத்தை உருவாக்கும் ஐயா நிச்சயமாக உருவாக்கும் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை அரசியல் மாற்றம் சுயேட்சைகள் அதிகம் வென் பண்ணுவாங்க இவங்க நினைக்கிற மாதிரி அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது திமுக ஆட்சி அமைத்தாலும் ஒத்துழைப்பு இல்லாமல் அமைக்க முடியாது அதான் என்னுடைய கருத்து அதான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாதுங்கிறீங்களா நிச்சயம் முடியாது கஷ்டம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலான பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை எடுத்துகிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படியா பார்க்குறீங்க தொடர்ச்சியாக வந்து தமிழ் புறக்கணிக்கப்படுது என்னென்னா இப்போ மத்திய அரசு பாருங்கள் நிதி ஒதுக்கிறதோட சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கிருக்காங்க தமிழுக்கு ஒதுக்கலை எப்படியா பார்க்குறீங்க முதுகெலும்பு இல்லா எடுபடி பழனிசாமி இருக்கும் வரை மோடி தன்னுடைய வாயாஜாலத்தை வாக்குசாலத்தை உபயோகப்படுத்தி அங்கங்கே வள்ளுவர் மண்ணாங்கட்டி பாரதி ரெண்டு ரெண்டு லைனை படிச்சுட்டு நான் தமிழை வளர்க்குறேன் தமிழ் வளர்க்குறேன்னு குழி தோண்டி புயத்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே எல்லா மொழியும் ஒரு நாள் வேறு விஷயம் கேந்திர வித்யாலயாவில் தமிழை அவர் அமல்படுத்தவில்லை என்றால் கேந்திர வித்யாலயா தமிழகத்தை தேவையில்லை என்று சட்டம் போட்டு அதை விளக்கக்கூடிய நாள் வெகு விரைவிலே வரும் சம்ஸ்கிருதம் நானும் சம்ஸ்கிருதம் படித்தவன்தான் கட்டாயப்படுத்தக்கூடாது சம்ஸ்கிருதமாக இந்தியாவில் சம்ஸ்கிருதம் படித்தேன் எஸ்எல்சியில் சம்ஸ்கிருதம் தான் அதை விட பழமையான மொழி தமிழ் அதை அழிச்சு விட்டு சம்ஸ்கிருதம் வளரணும்னா அது தேச துரோகத்தை விட மோசம்னு வருத்தத்தோடு தெரிவி நரேந்திர மோடி சிந்தித்து செயல்படு கேந்திர வித்யாலயா தமிழகத்தில் சம்ஸ்கிருதத்தை வச்சு நீ ஆகணும்னு நினச்சானா நீ உன் தாமரை மலராது சாக்கடத்துக்கு தான் போகும் என்று வருத்தம் தெரிவித்து கொடுக்குறேன் ஐயா அப்படி என்ன இருக்குது சமஸ்கிருதத்தில் இப்போ எல்லாத்துலேயும் சமஸ்கிருதம் இப்போ அண்ணா நியூஸ்லேயே பாருங்கள் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ் எடுத்துகிட்டு சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது என்ன என்னையா இருக்குது அப்படி சமஸ்கிருதத்தில் திணிப்பு நினைக்காது சம்ஸ்கிருதம்ன்றது ஒரு நல்ல மொழி இனிமையாக பாசங்கள் ஏற்றி அதை கேட்ட மொழி பேச்சு மொழி இல்லை ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி சொல்லி அதில் வந்த ஒரு மொழி தான் அது நல்ல அறிவுரைகளை கூறுகிற மொழி அதில் மாற்று கருத்து இல்லை
आना कट लक्षमेंटा इंडिया नूती मकल पत् लक्षकू संस्कृत कटायपा संस्कृत वर्तपन कटाय नी तम तम मुद्दा संस्कृत इंडा मोड़ा केंद्र विद्यालय तमें चिंपालों तमते केंद्र विद्यालय मूडपड़े इवे कैट के बैल से मिक नंरिया रोम नंबर वातुक उम्मीद इलेजी पारे तमें इंकाल नंबर वातुक।